உங்களுக்கு முடி கொத்து கொத்தா கொட்டுதா? சும்மா சீப்பு வச்சாலே ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் பேக் போடுறனால முடி ஹேர் ஃபால் ஆகுறது வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆலிவேரா ஜெல்லை வந்து ஒரு லீஃப் ஆலிவேரா நேச்சுரல் ஆலிவேரா லீஃப் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய பனானா எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் வந்து ஒரு மீடியம் சைஸான ஹேர் தான், அதனால் நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் அப்படின்னா நீங்கள் 1.5 பனானா இல்லை 2 பனானா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பனானா போடுறனால நம்மளோட ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனிங்காக வளரும். ப்ளஸ் வந்து உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், ரொம்ப ட்ரையான ஹேரு, ரொம்ப சிக்கி சிக்காக இருக்கும் அப்படின்னா வந்து பனானா போட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஹேரு. ஸோ அதுக்காக பனானா ப்ளஸ் வந்து நல்ல ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும் பனானா, அதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து என்னோடய ஹேருக்கு நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மஞ்சக்கரு போடுறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை, முட்டை ஸ்மெல் வந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மஞ்சக்கரு போட்டாவே இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லாங் ஹேராக இருக்குன்னா 2 முட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ பனானா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சின்ன வீடியோ தான். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், எப்படி போடுறது, எத்தனை நாளுக்கு ஒர்க்க போடுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. அதேமாரி நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து அந்த நம்ம ஆலிவேரா லீஃப் இருக்குல்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் கட் பண்ணிட்டு அதோட ஜெல்ல வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இது எடுத்துருக்கோம் இல்லையா, முட்டையும் வந்து நம்ம தனியாக வெள்ளைக்கருவை நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆனால் ஃபுல்லாக போட்ட வந்து தலையில் லைட்டாக வந்து முட்டை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரு பவுலில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி அதை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஆட் பண்ணுறோம், முட்டை ஆட் பண்ண பிறகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில். உங்களுக்கு முடி கொட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வெளியில் இருக்க எண்ணெயை வந்து யூஸே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின நல்ல ஒரு கோகோனட் ஆயிலை வாங்கி நீங்களே காய்ச்சுங்க. நம்ம சேனலில் கூட இப்படி எண்ணெய் காய்ச்சிடுதுன்னு சொல்லி போட்டிருப்போம், அந்த மாதிரி எண்ணெய் நீங்களே காய்ச்சினீங்க அப்படின்னா உங்கள் முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து முடி கொட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஷாம்பு அவாய்ட் பண்ணிடணும், இந்த மாதிரி ஆயில் அவாய்ட் பண்ணிடணும், வெளி வாங்குற ஆயில், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளும் தவிர்க்கணும். இப்போ தலையில் நான் எந்த அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அவ்வளோ எண்ணெய் தேய்ச்சுமே என்னோடய முடி வந்து நல்லா டென்சிட்டியாக தான் இருக்குது. முடி வந்து நீளமாக இருக்குது, குட்டையாக இருக்குது, அது வந்து ரொம்ப முக்கியமே கிடையாது. முடி எந்த அளவுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்குது, முடி கொட்டாமல் இருக்குது, முடி எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா கொட்டாமல் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல முடி அப்படின்னு. அது குட்டியாக இருந்தாலுமே நல்லா பவுன்ஸியாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நல்லா ரூட்டில் அப்ளை பண்ணுங்கள். இது தலையில் எவ்வளோ நேரம் இருக்கணும்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து தலையில் இருக்கணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒவ்வொரு முடி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எஜ் வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் முடியோட சுருக்கமே இல்லாமல், என்னோடய முடி வந்து நல்ல சுருட்ட முடி தான். ஸோ எனக்கு வந்து நல்லாவே தலை குளிச்சாலே சுருண்டு சுருண்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பனானா ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது என்னோடய முடி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே பார்க்கலாம் எந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி கொட்டுறதுமே கம்மியாயிரும். பிளஸ் ஹேர் வந்து சூப்பர் சாஃப்டிங்காக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.